Colorfula, youthfula, udayam, varna, fancy border dhotis, shirts for men and kids. அசுரன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கு. இந்த படம் வந்து உங்களை எப்படி தேடி வந்தது உங்களையே? அதாவது விஐபி டூ எடுத்துன்னு இருக்கும்போது ஒரு நாள் வந்து தம்பி தனுஷ் வந்து, சார் நீங்கள் வந்து அடுத்த படம் வந்து நீங்கள் வெற்றிமாறனோட நம்ம பண்ணலாம் சார், வெற்றிமாறனை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க சார்னார். அதுக்கப்புறம் தம்பி சொல்லிச்சுன்றதுக்காக வெற்றிமாறனை பார்த்து அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். எப்போ அப்புறம் அது கொடுத்து ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்போது ஒரு நாள் அவர் வந்து, நான் வந்து டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு படம் பண்ணி தரேன், ஆனால் இப்போ வட சென்னை ரொம்ப டிலே ஆகுறதுட்டு உங்களுக்கு அந்த டிசம்பரில் உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்க முடியாது, அதனால் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துறேனாரு. இப்படி சினிமாவில் வந்து தன்னை தேடி வந்து என்னால் சொன்ன தேதியில் பண்ண முடியலன்னு சொன்னது ஒரு முதல் முறையாக நான் பார்க்கும்போது வியந்தேன். அப்போ நான் சொன்னேன், தம்பி எப்போ வேணாலும் பண்ணு, பணத்தை மாற்ற ரிட்டர்ன் கொடுக்காது, உன்னால் எப்போ பண்ண முடியுதோ அப்போவா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதன் தொடர்ச்சியாக தான் வட சென்னை முடிஞ்ச பிறகு இந்த படம் எனக்கு தனுஷ் தான் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த கூட்டணிக்கு ஒரு வித்திட்டது தனுஷ் தான். அது இந்த நேரத்தில் ஒரு பணித்த கண்களுடன், ஒரு நன்றியர்களுடன், ஈர நெஞ்சத்துடன், ஈகை குணத்துடன் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படம் ஓடுறதுன்றதில் உலகம் ஃபுல்லாக பிரமாதமாக போகுது. அதாவது நேற்று வந்து யூகேலையும் யூரோப்லேயும் அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் கல்ஃப்லேயும் சிங்கப்பூர்லேயும் எல்லா ஊர்லேயுமே 3வது வாரம் கண்டினியூ பண்ணுது. இது வந்து ரஜினி சாருக்கு மட்டும்தான் இந்த ஒரு கௌரவத்தை அந்த ஓவர்சீஸ் மக்கள் கொடுப்பாங்க. எல்லா படமும் 1 வாரம் 2 வாரத்துக்கு மேலே நிற்கிறதே இது. அந்த 2 வாரத்துக்குள்ளே வசூல் அள்ளிடும், 3வது வாரத்துக்கு வேறு படம் போட்டுருவாங்க. ஆனால் 3வது வாரமே இந்த படம் ஓடுதுன்னும் போது இதனுடைய வசூல் எல்லாத்தையும் தாண்டுது. அது ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக கரண் ஜோகர் ஹிந்திக்காக படம் பார்க்குறாரு, அஜய் தேவ்கான் பார்க்குறாரு, அங்கே மகேஷ் பாபு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ற எல்லா மொழிகளிலையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு, இந்த படத்தை பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் இந்த படத்தினுடைய வெற்றி தான் அதுக்கு வித்திட்டது. அதுக்கு மூல காரணம் வெற்றிமாறனும் தம்பி தனுஷ் அவர். தெரி துப்பாக்கி, அதை பற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அசுரன் வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்படி சொல்லும்போது சோஷியல் மீடியாஸ்லாம் நிறையா அவங்களை பற்றி ஒரு கமெண்ட்ஸும் வந்துட்டு அஃபென்ஸ் பண்ணி நிறையா பேர் போட்டிருந்தாங்க. அதான் நான் சொன்னதில் அது உண்மை இருக்கும். எப்படின்னா துப்பாக்கி பண்ணும்போது அந்த படம் வந்து எனக்கு வந்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதாவது ஜெமினி லேபுக்கு வந்து அந்த படம் வந்து அந்த படத்துடைய ஃபஸ்ட் காப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எனக்கு சொச்சந்தானே கிடைக்கும். இப்போ ப்ராஃபிட்டு அவங்க தான் எடுத்து போனாங்க, எனக்கு ப்ராஃபிட் கம்மி தான். அது உண்மையை தான் சொல்ல முடியும். அது வந்து போயிட்டு இட்டு கட்டி பேச முடியாது இல்லை. உண்மை அந்த படத்தை எனக்கு கொடுக்கும்பொழுது ஜெமினி லேபுக்கு வந்து ஃபஸ்ட் காப்பி கொடுக்க வேண்டியதாக போச்சு. அப்போ எனக்கு கொடுக்கறதுல சுருக்கி அந்த படத்தை எடுத்து பண்ணணும், அதில் எவ்வளோ சங்கடங்கள் இருந்து கடைசி நேரத்தில் வந்து அவங்க விளம்பரத்தை மிஸ் பண்ணும்போது நான் அதை எடுத்து செஞ்சு பெரிய லெவலில் விளம்பரம் பண்ணி என் கையிலேருந்து போட்டு நான் பண்ணேன். அங்கே என்னுடைய பெயர் தாங்கி வரும்போது எந்த இடத்துலையும் நான் பங்கம் வர மாதிரி விட்டுற மாட்டேன். அதுக்கடுத்தது தெரி வரும்போது எக்ஸிபிட்டர் ஒரு குரூப் என்ன பண்ண வேணும்னே இந்த படத்தினுடைய ஒரு ஒரு வசூலை குறைக்கிறதுக்காக என்ன பண்ண 49-50 தேட்டர் போட மாட்டேன்ட்டாங்க. அப்போது ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு அவங்களோட இணங்கி போனால் கூட அவங்க பிடிவாதமாக இந்த படத்தை நிறுத்தி தான் காமிப்பேன்னாங்க. அந்த சூழ்நிலை அந்த வசூல் குறைய தானே செய்யும். ஆகவே அதை வச்சு பார்க்கும்போது வசூல் இது வந்து எங்கேயுமே கிடையாது, எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. எல்லா பார்ட்னர்ஷிப்லேயும் கிடையாது, தடைப்பட்டு ஸ்க்ரீனிங் நின்று போனதும் கிடையாது. இது எல்லா இடத்துலையும் பிரமாதமாக நடந்தது. ஆக உண்மையை தான் ஒளிமுறையெல்லாம் சொன்ன தவிர அதுக்காக எந்த படத்து அதனுடைய வீச்சு தான், துப்பாக்கி தான், தெரி தான், அசுரன் தான். ஆனால் அதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எனக்கு லாபம் குறைஞ்சிது. இதில் வந்து ஒரு 50 தேட்டர் ரிலீஸ் பண்ணதுட்டு லாபம் குறைஞ்சிது. அப்படி இருக்கும்போது இதுக்கு எங்குமே இப்போ தடையில்லாத ஒரு வெளியீடு இருக்கும்போது இந்த வசூல் எனக்கு வந்து சேருது. இதெல்லாம் அதெல்லாம் பிரித்து கொடுத்து இது மொத்தத்தையும் நானே ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஒட்டுமொத்த எல்லாம் எனக்கு தானே வருது. அது உண்மை தான். அதாவது ஏகடியம் பேசுபவர் எள்ளி நகையாடிவர் அப்படி அதெல்லாம் வந்து நம்ம தாங்கினா தான் நல்லது.
அகழ்வாரை தாங்கும் நிலம் போலத்தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு நம்மளை என்ன தான் அவங்க சொன்னால் கூட அவங்களும் நான் சினிமாவில் இருக்கிறவங்க தான் விமர்சகர்கள் தான் ஏற்றுக்கிறாங்க. இப்போ விஜய் படம் அப்படின்னாலே வந்துட்டு தேட்டரில் வந்துட்டு அதிக வரவேற்பு இருக்குது. தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் சரி நிறையா வரவேற்பு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட்டில் என்ன ஒரு நிலைப்பாடு போயிட்டுருக்கு? உண்மையிலே அதிகமான வரவேற்பு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எழுச்சியான வரவேற்பு பிகிலுக்கு இருக்குது, அது நம்ம ஒத்துக்கிட்டு வேணும். அதே நேரத்தில் வந்து அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு உண்டா, ஏன்னா தொடர் வெற்றிக்கு சொந்தக்காரன் அட்லி விஜயன் சரி, அதாவது தெரிக்கு அப்புறம் மெர்சல் பண்ணாங்க, மெர்சலுக்கு அப்புறம் பிகில் பண்ணுறாங்க, ஆக மூணு இது ஹேட்ரிக்கு. அதனால் எதிர்பார்ப்பு உச்சத்தோடும், அது பெரிய வெற்றி அடையும். சார், போன டைம் வந்து சர்க்கார் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 3500 தியேட்டர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. இது வந்து எவ்வளோ தியேட்டர்ஸ் எதிர்பார்க்கப்படலாம்? நிச்சயமாக 4000 மேலே 5000 வரத்துக்கு சான்சஸ். சார், இன்னொன்று வந்துட்டு இப்போ விஜய் வச்சு மூவி பண்ணாலே வந்துட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து எப்படி இருக்குது? ஏன்னா மீடியாவில் கேட்கும்போது அது வந்துட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே சின்னதாக ஒரு டாக் போகுது. அது விஜய்ன்றது ஒரு வற்றாத ஜீவநதி, அல்ல அல்ல வந்துக்கினே இருக்கக்கூடிய அமுத சுரபி. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்க தான் செய்யும். அது யார், அதாவது வேண்டியவர் வேண்டாவது சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. அது இன்றைக்கி கியூவில் நிற்கிறாங்க இல்லையா தம்பியினுடைய படத்தை பண்ணுறதுக்கு. சார், இப்போ ஜியோ வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வந்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்துட்டு நாங்கள் உங்கள் டிவிலே கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது எந்த விதத்தில் ஒரு சாத்தியமாக இருக்கும்? இன்னொன்று வந்துட்டு அது எப்படி அது கொண்டு வந்தாங்கன்னா அது வந்துட்டு தியேட்டர் ஓனர்ஸுக்கும் இல்லை ப்ரொடியூசர்ஸுக்கும் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது? சார், அதாவது தியேட்டர் ஓனர்ஸுக்கு பாதிப்பு வருதுன்றது வந்து நம்ம நியாயப்படுத்தலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, தொலைக்காட்சி வரும்போது சினிமா போச்சுன்னாங்க, அப்புறம் வீடியோ வரும்போது சினிமா போச்சுன்னாங்க, அதுக்கப்புறம் டிவிடி வரும்போது சினிமா போச்சுன்னாங்க, அப்புறம் இல்லை சேட்டலைட் வரும்போது சினிமா போச்சுன்னாங்க. ஸோ ஒன்றன் பின் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வளர வளர உருவாக சினிமா அழிஞ்சு போகல, சினிமா வளர்ந்துன்னு தான் இருக்குது. ஆகவே ஜியோ வந்து அது ஒரு நாள் ஒரு ஷோவில் முடிஞ்சு போகிற கதை. அது படம் நல்லா இருந்துச்சுன்னா தேட்டருக்கு ஹெவியாக வரப்போகுது, அது ப்ளஸ் ஆகும்போது தவிரையும் எங்களுக்கு மைனஸ் ஆகாது. தேட்டருக்காரங்களுக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கலாம், அது ஓடாத படத்துக்கு அது மைனஸாக இருக்கலாம், ஓடுற படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். அப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அது ஒரு ப்ரொடியூசருக்கு அது ஒரு லாபகரமானதாக இருக்கும். ஒரு டிவியில் லான்ச் ஆகிறது வந்துட்டு லாபகரம். அதே நேரத்தில் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் எக்ஸிபியூட்டரும் எப்படி அதை ரிசீவ் பண்ணுவாங்க வரவேற்பாங்கன்றது எனக்கு தெரியாது.